அடுத்தபடியாக வாழ்த்துறையை வழங்க மாநகர காவல் ஆணையர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்கள் வருவார்கள். அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாதத்திற்கு முன்பாக நண்பர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்னை சந்தித்தார். அவருக்கு எனக்கு நேரடியாக அவரை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய நண்பர் ஒருவர் ஆஸ்திரேலியாவில் அங்கே இருக்கிறார். அவர் மூலமாகத்தான் இவர் வந்து என்னை வந்து மீட் பண்ணார். நான் இரண்டாவது முறை மதுரையில் பணியாற்ற வந்தாலும் கூட இப்படி ஒரு பசுமை நடை அப்படி ஒரு இயக்கத்தின் மூலமாக மதுரை மாநகரத்தில் மதுரை மாவட்ட மக்கள் மத்தியில் ஒரு அமைதி புரட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நான் நிச்சயமாக பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போது இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு சமூகத்துடைய வரலாற்றை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் ஒரு அறியாமை வந்து அதிகமாக இருக்கிறது. அது என்னுடைய பிள்ளைகள்டையும் இருக்குது, மற்ற நம்ம உறவினருடைய பிள்ளைகள் பார்க்கும்போது தெரியுது. அவங்களுக்கு வந்துடைய ஒரு சமூகத்துடைய பண்பாடுனா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அதை அவங்க தெரிந்து கொள்ள விரும்புவது இல்லை. ஆனால் இப்பேற்பட்ட முயற்சிகளின் மூலமாக நிச்சயமாக அடுத்த இளைய தலைமுறையினர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அவர்கள் மத்தியில் ஒரு அவருடைய சிந்தனைகள் கருத்துக்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கருத்துக்கள் அவர்கள் மத்தியில் பரவும் என்று நான் நம்புகிறேன். அவர் நண்பர் சொன்னது போல் இங்கு இது இப்படி ஒரு இயக்கத்தை நடத்துவது மிக ஒரு சவாலான ஒரு செயல். இதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை, ஆர்வம் தேவை, பண உதவி தேவை. இந்த மூன்றும் இல்லை என்றால் நிச்சயமாக இவர்கள் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இவரு 100வது நடைப்பயணத்தை இன்று வெற்றிகரமாக நடத்தியிருக்க முடியாது. அதற்கு முக்கியமாக மக்களுடைய ஆதரவு. சுமார் 30 நபர்களில் ஆரம்பித்து இன்று 400-500 சேர்ந்து இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ளும் என்று கொள்கிறார்கள் என்று நாம் கேட்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் உங்கள் அனைவரையும் நான் அதனால் வாழ்த்துகிறேன். நமது நீதியரசர்கள் சொல்வது போல் பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி இந்த ஹியூமானிட்டிஸ் அஸ் அ சப்ஜெக்ட் இது வந்து ஒரு ஒதுக்கப்படுகிறதா இல்லை அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை. நான் பள்ளி பருவத்தில் பள்ளியில் முடித்தவுடன் என்னுடைய ஸ்கூலில் போய் நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணேன். ப்ளஸ் டூ பண்ணும்பொழுது என்னுடைய ஆசிரியர் ஒருவர் கேட்டார், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. ஸோ நான் லயோலா காலேஜில் பிஏ ஹிஸ்ட்ரி பண்ண போகிறேன் அப்படின்னேன். ஏன்ப்பா ஹிஸ்ட்ரி போய் படிக்க போகிறேன், அது வேஸ்டான சப்ஜெக்ட், அதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு படிக்கும்போதே அதில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது, என்னோட நான் அந்த சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதலான் இருக்கிறேன், அது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன், அதனால் எடுக்கிறேன். அதுக்கு நீ எக்கனாமிக்ஸ் எடுக்கலாமா, அதுக்கு ஏன் வரலாறு படிக்க போகிறேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி தான் ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு 1986 எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். அப்போ இன்றைக்கு வந்து 2019 என்ன நிலமை இருக்குன்னு நம்மளுக்கு நினச்சி கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஏனென்றால் இன்றைக்கி சமுதாயம் வந்து எல்லாமே ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஒரு லைஃப்பாக மாறிடுச்சுது. நம்ம ஏதாவது வந்து ஒரு என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், இல்லை மெடிசின் படிக்கணும், இல்லை சம்திங் ரிலேட்டட் டு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அது படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கதே ஒழிய அந்த மாணவர்கள் மத்தியில் நாம் வரலாற்றை படிக்க வேண்டும், சமூகவியலை படிக்க வேண்டும், அரசியலை படிக்க வேண்டும் என்ற ஒரு பொருளாதாரத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து குறிப்பாக நம்ம தமிழக மாணவர் மத்தியில் அதிகமாக இல்லை. அது நம் பெற்றோர்களும் அதை வந்து நம்ம ஊக்குவிப்பது கிடையாது. இதுதான் ஒரு காரணம் என்று இப்பேற்பட்ட இயக்கங்கள் மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் இந்த எண்ணங்களை நாம் திணிக்க வேண்டியிருக்கிறது. சொல்லப்போனால் நான் வந்து ஒரு சைலண்டாக இவங்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் ஒரு டோசேஜ் கொஞ்சம் கொடுத்தா தான் நிச்சயமாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். நான் அந்த சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதும் பொழுது ஒரு கேள்வி அந்த வருஷம் நான் 1994 எக்ஸாம் எழுதும் பொழுது ஒரு அந்த வரலாற்று பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. எல்லாருமே வெளியே வந்தோடனே ஒரு ஷாக், ஒரு ஸ்டேட் ஆஃப் ஷாக். அதை மாதிரி தான் எக்ஸாம் ஹால் அவுட் வெளியே வந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்தேன். கேட்டாங்க என்கிட்ட வந்து, இவ்வளோ ஹாப்பியாக வர ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு பேப்பர்னு சொல்லிட்டு. நான் இந்த முறை நான் தேர்வு பண்ணலாம், இந்த முறையில் நான் தேர்வே ஆக மாட்டேன் சொல்லிட்டு வெளியே வந்தேன். அப்போ என்னென்று கேட்கும் பொழுது தான் அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவிற்கு நம்மளுடைய சிந்தனைகள் கருத்துக்கள் நம்ம படித்த பாடங்களை கனெக்ட் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணி எழுதக்கூடியமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தேன். உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின், நம்ம டிஸ்கஸ் த டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஆஃப் சவுத் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தி சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஆஃப் த பீரியட். இது வந்து நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி சிலபஸில் பார்த்தீங்கன்னா 2-3 காலகட்ட பகுதிகளை வந்து இணைத்து ஒன்றாக அதை இன்டர்லிங்க் பண்ணி நம்மளுடைய கற்பனைகளையும் நம்மளுடைய வரலாற்றில் உள்ள ஃபேக்ட்ஸையும் நம்ம ரிலேட் பண்ணி எழுதக்கூடிய ஒரு டாபிக். ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல, நான் ரொம்ப போல்டாக எழுதினேன். எழுதும் பொழுது நான் நம்முடைய மாநிலத்தில் பார்த்த பல கோவில்கள், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்த கோவில்கள் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் நான் 1989 பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்த எல்லா சிந்தனைகளும் என் கண்ணில் ஓடிச்சுது. அப்போ அந்த கோயில் எப்படி இருந்தது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, ஒவ்வொரு பேசிக்கலி ஹிஸ்டாரிக்கலாக தெரிஞ்ச நம்ம ஆர்கிடெக்சர் கொஞ்சம் ஒரு சில ஃபேக்ட்ஸை வச்சுட்டு எழுதும்பொழுது அந்த நடை வந்து நம்மளுக்கு அவர் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுது.
அன்னைக்கு அந்த சொல்ல போனீங்கன்னா அந்த வருடம் நான் தேர்ச்சி பெற்றதுக்கு ஒரு காரணம் வந்து என்னுடைய வரலாற்றில் நான் எடுத்த அந்த மதிப்பெண் தான் ஒரு காரணம். இன்று சிவில் சர்வீஸ் எழுதும் அந்த காலத்தில் வந்து இன்று ஹிஸ்ட்ரி வந்து எல்லாம் விரும்பி ஒரு பாடமாக எடுப்பாங்க. இன்னைக்குள்ள மாணவர்கள் மத்தியில் சிவில் சர்வீஸ் எடுக்கிறவங்களே ஹிஸ்ட்ரினா அவர் பயப்படுறாங்க, இல்லை சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டு. அது என்னென்னா எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 100 முறை நீங்கள் இந்த நடைப்பயணத்தை நடத்தி எப்படி 30 மக்கள்லேருந்து இப்போ நீங்கள் 400-500 பேர் கூட்டியிருக்கீங்களோ அதே மாதிரி கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், எந்த அளவுக்கு நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவிற்கு எந்த ஒரு தொழிலும் சரி எந்த ஒரு அறிவும் சரி நிச்சயமாக நம்மளுக்கு வளரும் என்பது நான் நிச்சயமாக அதில் நான் நம்பிக்கை எனக்கு அதிகமாக உண்டு. நம்மளுடைய மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸு எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் அதில் நம்ம படிக்கிறோம் அதில் ஆர்வத்தை நம்ம செலுத்துகிறோம் அப்படி செலுத்தும் போது கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். இப்போ அடுத்த சமுதாய அது இப்போ என்னுடைய வயது 51 வயது, நான் அதில் ஒரு 11 வயது தான் நான் கிராமத்தில் வாழ்ந்துருக்கிறேன். அந்த கிராமத்தில் வாழ்க்கையை நான் கிராமத்துக்கு போகும்போது இன்றைக்கி அதை பார்க்க முடியவில்லை. ஏன்னா இன்றைக்குள்ள அந்த கூட்டு குடும்பங்கள் கிடையாது, நம்ம பார்த்த அந்த சின்ன விளையாட்டுகள் கிடையாது, பறவைகள் கிடையாது, சின்ன சின்ன இந்த இன்செக்ட்ஸ் அது கூட நம்மளுக்கு கிராமங்கள் அது பார்க்க முடியறது கிடையாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன இருந்ததுன்னு நம்ம சொல்லக்கூடியதுக்கு இன்றைக்கி சரியான சான்றுகளும் எடுத்துக்காட்டுகளும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நம்ம தருவாயில் நம்மளுக்கு இல்லை. இங்கே நிறைய அறிஞர்கள் இருக்கிறீங்க, நிறைய தொல்லியல் நிபுணர்கள் இருக்கிறீங்க, நிறைய வரலாற்று பேராசிரியர்கள் இருக்கிறீங்க, எழுத்தாளர்கள் இருக்கீங்க. என்னுடைய ஒரே ஒரு அப்பீல், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எத்தனை பாயிண்டில் ஹிஸ்ட்ரியை வந்து எந்த அளவிற்கு நம்ம தமிழாக்கம் செய்து நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம், அது நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு கடமை. பல சிறந்த புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் இன்னும் தமிழாக்கம் செய்யப்படாமல் இருக்கின்றன. அது நம்ம செய்தால்தான் நிச்சயமாக இந்த சப்ஜெக்டும் வந்து சரி இதனுடைய ஆர்வமும் சரி இன்னும் பல மக்களிடம் போய் சேரும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நண்பர் முத்துகிருஷ்ணன் மற்றும் அவர்களுடைய டீம் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு பெரிய இயக்கமாக பல இடங்களில் பல மாவட்டங்களில் இது ஒரு நம்ம ஒரு ஒயில்ட் ஃபயர் மாதிரி அப்படி கிளம்பி போயிட்டு பரவிட்டு இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். இது சுமார் 10 வருடமாக நடத்தப்பட்டாலும் இதில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் நான் நிச்சயமாக உணருவேன். ஏன்னா ஒரு பொது காரியம் செய்யும் பொழுது, ஒரு சமுதாயத்துக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் எல்லாமே நிச்சயமாக நாங்கள் அறிவோம். எங்களுடைய காவல்துறையின் சார்பாக எந்த உதவியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அவர்களுக்கு எப்போதும் உண்டு. நீங்கள் வந்து இன்னும் மேலும் மாணவர்களை குறிப்பாக இளைஞர்களை இந்த இயக்கத்தில் ஈடுபடுத்தி நம்மளுடைய பண்பாட்டை பற்றியும் வரலாற்றை பற்றியும் அவர்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சிந்தனைகளை பெருக்க வேண்டும். எப்பொழுது நம்மளுடைய ஹியூமானிட்டி சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம அதிகமாக மாணவர்கள் விரும்பி படிக்கிறார்களோ, அவளுடைய விரும்பி அவளை வந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிறாங்களோ மற்ற அதை பற்றி அதை ரிசர்ச் பண்ண விரும்புகிறாங்களோ, அந்த சமுதாயத்தில் நிச்சயமாக பெரும் அறிவியல் மாற்றங்களும் மற்றும் ஒரு நம்ம விரும்பத்தக்கூடிய மாற்றங்களும் இந்த சமுதாயத்தில் நிச்சயமாக ஏற்படும். அதற்கு நாம் எல்லாரும் நிச்சயமாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேறி இன்றைய வாழ்த்துரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நிச்சயமாக நீங்கள் சொல்லாவிட்டாலும் உங்களை தொந்தரவு பண்ணுவதற்காக காத்திருக்கிறோம். 5-6 கோரிக்கைகள் இப்பொழுதே எங்கள் வசம் இருக்கிறது.